தீபாவளியை ரொம்ப விமர்சையாக ரொம்ப வேகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அக்டோபர் 27 இவங்களுக்கு வந்து குரு பூஜை அப்படிங்கிற விஷயம் கொண்டாடப்பட்டு வருது தமிழகம் முழுக்க. ஆனால் இவங்க வந்து தமிழ் தேசிய இனம் ஒட்டுமொத்தமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறாங்க. இவங்கள ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அவங்க யார், அவர்களுடைய வரலாறை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். இது ஆதன் தமிழ் வழங்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி. ஆயிரத்தி 1801 அக்டோபர் 24 நாள் திருப்பத்தூரில் தூக்கு கயிற்றுக்கு முன்னால் நிற்க வைக்கப்படுறாங்க சின்ன மருதவும் பெரிய மருதவும், அவரோட சேர்ந்தவருடைய குழந்தைகள் மற்றும் 500 போர் படை தளபதிகள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை மட்டும் கொண்டுடுங்க, ஆனால் இந்த சின்னஞ்சிறுவர்கள் உங்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடலை, உங்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கிய காரணத்திற்காக எங்களை கொள்வதில் ஒரு நியாயம் இருக்குது, அதே போல் எங்களை கொன்னீங்க அப்படின்னா நாங்கள் கட்டிய எங்களுடைய கோபுரத்திற்கு, அதாவது அவங்க தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து நாமளும் ஒரு சிறந்த மாதிரியான ஒரு கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு அவரால் எழுப்பப்பட்ட ஒரு கோபுரம் தான் காளையார் கோவில் கோபுரம். அந்த கோபுரத்துக்கு முன்னாடி எங்களை புதைச்சிருங்க, இது எங்களுடைய அரசியல் சாசன பிரகடனமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தைரியமாக அறிக்கை கொடுத்து தூக்கு கயிற்றில் தொங்கி இறந்தாங்க மருது சகோதரர்களும். அவர்கள் கூடவே கிட்டத்தட்ட ஒரு 500 தளபதிகளும் இறந்தாங்க. சரி, இப்படி தான் எங்களுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இவர்கள் எப்படி வந்து இந்த மாதிரி களத்துக்கு வந்து ஒரு கள போராளிகளாக ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பலவிதமான வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப சிலவற்றை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கிழவன் சேதுபதி அவர்களால் வந்து வேலுநாச்சியார் முத்து ஒடுகநாத தம்பதிக்கு ஒரு படை தளபதிகளாக பாதுகாவலாக அனுப்பப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியாரனுடைய வாழ்க்கை குறிப்புகளை நம்ம சில விஷயங்களை தேடி பார்க்கும்போது வேலுநாச்சியாருக்கு பலவிதமான போர் கலைகளை கற்றுக் கொடுத்தவர்களும் வாழ்வீச்சு பயிற்சியை கொடுத்தவர்களுமே சின்ன மருதாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியரோட கணவர் அதாவது முத்து ஒடுகநாதர், சிவகங்கை மன்னர் முத்து ஒடுகநாதர், ஆங்கிலேயருடைய படை மற்றும் நவாபினுடைய படை இவர்களோட சதி திட்டத்தின் காரணமாக சுற்றி வளைக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாரு, அல்லது அங்கேருந்து அவர் வந்து இறக்கிற தருவாய்க்கு வந்துட்டார். ஸோ அவங்கள அந்த நேரத்தில் காப்பாற்ற முடியாததன் காரணமாக மனைவியான இவங்களோட இவருடைய மனைவியான வேலுநாச்சியாரை ரொம்ப பக்குவமாக காப்பாற்றி அங்கேருந்து ஹைதராபாத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. இதன் பிறகு இவங்க மீண்டும் சிவகங்கையே வந்துடுறாங்க. சிவகங்கைக்கு வந்த பிறகு மக்களோட மக்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ மக்களோட மக்களாக நின்று கொண்டே வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு படையை திரட்டுறாங்க. அங்கே இருந்து கொண்டே ஆங்கிலேயருக்கு எதிரான பலதன விஷயங்களை வந்து முயற்சி பண்ணுறாங்க. பாளையக்காரர்களும் அந்த நேரத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக பலதன விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாளையக்காரர்களோடு கைகோர்த்து கொண்டு காட்டில் மறைந்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பலவிதமான போர் தந்திரங்களையும் போர் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து இவங்க செய்திருக்க போர்கள் ஏராளமானவை. அதில் குறிப்பான போர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணலூர் போர், திருப்புவனம் போர், முத்தனேந்தல் போர், காளையார் கோவில் போர், சிவகங்கை போர், மங்களம் போர், மானாமுதிரை போர், திருப்பத்தூர் போர், பார்த்திபனார் போர், காரன்மலை போர் ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தகுந்த போர் நடவடிக்கையாகும். ஒரு கட்டத்தில் தன் பகுதியை இழந்த வேலுநாச்சியாரை மீண்டும் இந்த நாட்டை ஆள்வதற்கு அமர்த்தணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளில் ரொம்ப தீவிரமாக இறங்குறாங்க மருது சகோதரர்கள். இதன் காரணமாக இழந்த சிவகங்கை பகுதியை 1780 மீட்டெடுத்து மீண்டும் வேலுநாச்சியார் தலைமையில் அங்கே ஆட்சி நிறுவப்படுது. இதுக்கு மிகப்பெரிய உதவிகரம் செஞ்சுருக்கிறாங்க மருது சகோதரர்கள். இதன் பிறகு ஆட்சியை ஏற்றுக்கொண்ட வேலுநாச்சியார் அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறதா ஒரு சில குறிப்புகள் நம்மள்கிட்ட இருக்குது. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு பிறகு இந்த நாட்டினுடைய அரச பிரதிநிதிகளாக நிச்சயமாக மருது சகோதரர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க. இதே போல் வேலுநாச்சியார்கள் மறைவை தொடர்ந்து மருது சகோதரர்கள் சிறிது காலம் சிவகங்கை மண்ணை ஆண்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து பிரமிப்படைஞ்ச மருது சகோதரர்கள் அதற்கு இணையாக நாம் ஏதாவது ஒரு கோபுரத்தை கட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் காளையார் கோவில் கோபுரத்தை கட்டி எழுப்பினாங்க. இந்தியாவோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, 1857 தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு விடுதலை போராட்ட வரலாறு நம்ம படிக்க முடியுது. ஆனால் இதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 1780 1800 வரைக்குமே தொடர்ந்து ஆங்கிலேய எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போர் செய்தவர்கள் தான் நம்முடைய மருது சகோதரர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திருவரங்கம் கோவிலிலும் மற்றும் திருச்சி மலைக்கோட்டையிலும் இவர்கள் ஒட்டிய இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படிங்கிறது தான். இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் முழுக்க முழுக்க ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிரானது,
அது மட்டுமின்றி கிழக்கிந்திய வணிகக் குழுவை எதிர்த்து போடப்பட்ட பிரகடனங்கள் தான் அது. அந்த பிரகடனத்தில் இவங்க பல விதமான விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கு ஒருபோதும் நம்ம துணை போகக்கூடாது, அப்படி துணை போகிறவங்க கங்கை கரையில் காராம் பசுவை கொன்ற பாவத்திற்கு சமமான பாவத்தை அடைவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சின்ன பாளையக்காரர்களுக்கு நம்ம மேலே எதிர்க்கிறதுக்கு இவ்வளோ தெரிய வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கோபத்துக்கு உள்ளாகிறாங்க. இந்த நேரத்தில் தான் போர் கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு சூழல் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த மறு சகோதரர்களை பிடிச்சு சரியப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஆங்கிலேய ஆதிக்கப்படை. இதற்கு உடையத்தேவன் அப்படிங்கிற ஒரு உளவாளியும் இதே இடத்துல உதவி பண்ணுறாரு. இதையெல்லாம் தாண்டி எப்படியாச்சும் இவங்களை பிடிச்சாகணும், அதுக்கு வர வழியே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க இருக்கிற இடத்த இந்த உளவாளி மூலமாக தெரிஞ்சு கொண்டது ஆங்கிலேயப்படி மறு சகோதரர்களை சுற்றி வளைக்கிறாங்க. நீங்கள் வரலை அப்படின்னா உங்களால் கட்டப்பட்ட இந்த காளையார் கோவில் கோபுரம் இடித்து தரைமட்டமாக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. வேற வழி இல்லாமல் வந்து சரணடைகிறாங்க மருத சகோதரர்கள். இன்னைக்கு கூட திருப்பத்தூர் பேருந்து நிலையத்துக்கு எதிரே மருத சகோதரர்கள் விழுந்த இடத்த நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து இது போன்ற பலவிதமான விஷயங்களை மருத சகோதரர்கள் நம்ம விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் இங்கே கவனிக்கணும், இந்த மருத சகோதரர்களை நாம் ஒரு குறுவட்டத்தில் பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து பல கட்டத்தில் பல தரப்பினரால் எடுக்கப்பட்டே வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது வம்சமாக நாம் அனைவருமே இருக்கிறோம். குறிப்பாக யாரெல்லாம் ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் சாதி மதம் போன்ற பேதங்களை எல்லாம் கடந்து மக்கள் நலன் ஒன்று தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்தில் ஒன்றிணைகிறாங்களோ அவங்க அனைவருமே மருது சகோதரர்களுடைய வம்சம்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் எந்த இடத்துலையும் சாதிய பாகுபாடுகளையோ மத வேற்றுமைகளையோ பாராட்டியதே கிடையாது. ஏன்னா அவர்கள் ஹைதராபாத்தோட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்தாங்க. அதிலும் குறிப்பாக அவங்க ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக, அதுவும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக, மக்களை சுரண்டக்கூடிய இந்த அரசு ஆட்சிகளுக்கு எதிராக மக்களே போராட வாருங்கள் அப்படின்னு மக்களோட மக்களாக தான் எப்போதுமே நின்று கொண்டிருந்தாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானவங்க அல்ல, தமிழ் தேச இனத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள், ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அரசியல் புரட்சியாளர்கள் அப்படின்னு மருது சகோதரர்களை நம்ம பாராட்டலாம். இப்படிப்பட்ட மருது சகோதரருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அனைவரும் படிக்கணும். இந்தியாவினுடைய வரலாறு பலவிதமாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. இந்தியாவினுடைய வரலாறு வெறும் வட இந்தியாவோட முடிந்து விடுவதல்ல, இந்தியாவினுடைய வரலாறு தெற்கில் பல விஷயங்கள் இருக்கு. இந்திய விடுதலைக்கு போராடியவர்கள் வட இந்தியாவில் மட்டுமல்ல, இந்திய விடுதலைக்கு வட இந்தியாவில் போராடியவர்களை காட்டிலும் தென்னிந்தியாவிலிருந்து போராடிய பெருமக்கள் பலர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஆளுமைகள் தான் மருது சகோதரர்கள். இறுதியாக ஒன்றே ஒன்று தான், ஆதிக்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் மருது சகோதரருடைய வாரிசுகள் தான்.